என்ன பார்க்க போறோம்னா, கோயம்புத்தூர் டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கோயம்புத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. 55 கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாப் ஆஃப் லொக்கேஷன் கோயம்புத்தூர். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம், எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுற அப்படின்னு டீட்டெயில் நம்ம வந்து நம்ம கிளியராக ஒன் பையனாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர், டிஸ்பென்சர், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்த, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் உணன்னி, டிஸ்பென்சர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், ஆயுஷ் டாக்டர், தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், டேட்டா அசிஸ்டண்ட், லேப் டெக்னீஷியன், எம்எல்ஹெச்பி, பிசியோதெரபிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, ஸ்டாஃப் நர்ஸ், டென்டல் சர்ஜியன், டென்டல் அசிஸ்டண்ட், ஆடியோலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் கால இடங்கள் பார்த்தீங்கன்னா 55 கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து பிஎஸ்எம் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி இன் பிஎஸ்எம்எஸ் ஃப்ரம் ரகுகணேஷ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் பியூஎம்எஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி பிடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி தான் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் டாக்டருக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் இல்லைனா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எம்எல்ஹெச்பிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஜிஎன்எம் இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பிசியோ தெரபிஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோ தெரபிஸ்ட்டு முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களை மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டனி சுவாலஜின் ப்ளஸ் டூவில் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பயாலஜி முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம் இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் நர்சிங் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் சர்ஜனிக்கு வந்து பிடிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். டென்டல் அசிஸ்டன்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆடியோலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரியின் ஆடியோலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு அதாவது ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து மினிமம் வந்து 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி வந்து அதில் பிசியோதெரபிஸ்ட் போஸ்ட்டு வந்து 35 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், டிகிரிஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 21 வயசுலேருந்து உங்களுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 40 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டென்டல் சர்ஜியன், டென்டல் அசிஸ்டன்ட், ஆடியோலஜி இவங்களுக்கெல்லாம் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 40,000 ரூபாயும், டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து 15,000 ரூபாயும், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 34,000 ரூபாயும், அதே போல் டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து பெர் டேக்கு வந்து 750 ரூபாயும், மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பெர் டேக்கு வந்து 300 ரூபாயும், ஆயுஷ் டாக்டருக்கு வந்து 40,000 ரூபாயும், தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் பெண்களுக்கு வந்து 15,000 ரூபாயும், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து 30,000 ரூபாயும், டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 15,000 ரூபாயும், எம்எல்ஹெச்பி போஸ்ட்டுக்கு வந்து 18,000 ரூபாயும், பிசியோ தெரபிஸ்ட்டுக்கு வந்து 13,000 ரூபாயும், மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 60,000 ரூபாயும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 14,000 ரூபாயும், ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து 18,000 ரூபாயும், டென்டல் சர்ஜியன் போஸ்ட்டுக்கு வந்து 34,000 ரூபாயும், டென்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 13,800 ரூபாயும், ஆடியாலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து 23,000 ரூபாயும் பர் மந்த் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க. மெரிட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க.
இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான டேட், அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/3/2024 மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/3/2024 மார்ச் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா அப்ளை பண்ணுறக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன பதவி வேணுமோ அந்த பதவியோட நீங்கள் எந்த ஜாப் வேணுமோ அதை நீங்கள் வந்து மேலே எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட பதவியின் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், வயது, கல்வி தகுதி, எஸ்எஸ்எல்சினா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட் வச்சுருக்கணும், ஆதார் அட்டையில் உள்ள எண் வச்சுருக்கணும், ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிங்க, முன் அனுபவம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டு அதை எழுதிக்கோங்க, நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, டெம்பரரி அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் சப்மிட் பண்ணி கீழே உங்கள் சிக்னேச்சர் போட்டு மேலே உங்களோடைய ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, ஆஃபீஸ் ஆஃப் டெபுட்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ், 219 ரேஸ் கோர்ஸ் ரோட், கோயம்புத்தூர் 18, அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் வெப்சைட் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அது கிளிக் பண்ண அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.